ஒற்றுமை சிலை அமைந்துள்ள கெவாடியா இனி சர்வதேச சுற்றுலா மையமாக மாறும். சென்னை உள்ளிட்ட 8 நகரங்களில் இருந்து ரயில் சேவையை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். தில்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளின் அச்சத்தை போக்க மத்திய அரசு தயாராக உள்ளது. வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வழிவகுக்கும். உள்துறை அமைச்சர் அமித் ஷா. சாலை விதிகளை கடைபிடித்து விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இந்தோனேஷிய நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 31 அதிகரிப்பு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் முதல் இன்னிங்ஸில் 336 ரன் எடுத்தது இந்திய அணி.